இல்லங்க, அதாவது அது வந்து கைது பண்ணிருக்கிறது வந்து யாராலையுமே நம்ம கைதுங்கிறது அது எப்பவுமே நடக்கிறது தானே. போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கும் போது அவங்க அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது தள்ளுபடுறதும் இடிபடுறதும் தள்ளி விடுறதும் இது எல்லாமே நடக்கிறது தான். இது ஒரு பெரிய தலைவர் வீட்டு வாரிசு அப்படிங்கும் போது, ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கும் போது கண்டிப்பாகவே இது வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க அந்த பெண்களுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் எடுத்திருக்காங்க, அதுக்கான ஒரு நடைப்பயணத்தை தான் நடந்து போயிருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, இதை வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா மக்களாட்சி, அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது, ஜனநாயக அத்துமீறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அவங்கவுங்களோட பிரச்சனைகளையும் உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய முழு உரிமையும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அப்போ எல்லாருக்குமே இருக்கும் போது அவங்களுக்கும் உண்டு. பிறருக்கு நம்ம அதாவது எந்த விதத்துலையும் நம்ம போயிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு நடைப்பயணமோ நடக்கும்போது அதுக்கு போய் அடித்து துன்புறுத்தி கைது செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நிறையவே. இங்கே ஜனநாயகத்தை வந்து மதிக்கிறதே இல்லை, மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை. பல இடங்களில் நம்ம வந்து கை கட்டி வாய் மூடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதா, அல்லது மக்கள் தெளிவு பெறலையா, அரசியல் அறிவு பெறலையா, பல விதத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் இங்கே எது நடந்தாலுமே நாம் எதை பற்றியுமே விளக்கமாக பேச தகுதியற்றவர்களாக மாறிடுறோம். நாமளே ஓட்டுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கி ஓட்டு போடுறாங்க மக்களுங்கும் போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி நீதி பெறணும்னு நினைக்க முடியும்? இங்கே மிக முக்கியமான விஷயமே தேர்தல் தானே. அந்த தேர்தலே அநீதியாக நடக்கும் போது நாம் எந்த விஷயத்துக்கு போய் நீங்கள் நீதியை பெற முடியும்? அதை நம்ம சிந்திக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, எங்களுடைய கடமை. அதான் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, நன்றி. அதாவது நல்லது எதுவுமே நடத்தக்கூடாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில கிராம சபை கூட்டம் வந்து 4 தினம் தான் கொண்டாடப்படுது. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, அந்த 4 தினங்கள்ல தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது உழைப்பாளர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம். இந்த 4 தினங்கள்ல அந்த கிராமங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 10% மக்கள் அந்த கிராமத்துல பங்கேற்றாலே, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அடிப்படையில 10% மக்கள் பங்கேற்றாலே அங்க தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம் செல்லும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னா டாஸ்மாக் எங்க கிராமத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த 10% மக்கள் அந்த கிராமத்துல முடிவெடுத்தா கூட அங்க டாஸ்மாக் கடை இருக்காது. அப்படி அதாவது வலுவான மக்களால் மக்களாட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுதோ அதில் தான் நம்ம மக்களாட்சியை வெளிப்படுத்த முடியும். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நடத்தக்கூடாது. டாஸ்மாக் நடத்தலாம், கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக் நடத்தலாம், பாரெல்லாம் திறந்துடலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தக்கூடாது? இவங்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது. மக்கள் அவங்களோட கருத்துக்களையோ மக்களோட என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்வதற்கான இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடைபெற்று இருக்கு. மிகவும் வேதனையா இருக்கு, அதான் சொல்ல முடியும். உத்தரப்பிரதேச இதுல வந்து அது எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதோட வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு. இல்ல, உத்தரப்பிரதேசல எரித்து கொல்லப்படலையே, நாக்கு அறுபட்டு முதுகெலும்பு உடைஞ்சி அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்படி இறந்துருக்காங்க. எரித்து கொண்டது வந்து நீங்கள் ஒரு மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், அது தெலுங்கு ஆந்திராவில். ஆமாம், அது நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன விதமான போராட்டம் பண்ணணுங்கிறது முடிவெடுக்க போகிறோம். வழக்கு நாங்கள் போட்டு அதை எடுக்கவே இல்லை. வழக்கு வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. பணம் நிறைய 2000 கோடி பிஸ்னஸ் அது, அதனால் அதில் பணத்தோட வலிமை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மக்களை நாங்கள் கூட்டி மக்கள் மூலமாக ஒரு எதிர்ப்பை கண்டிப்பாகவே தெரிவிக்கணும். இது நம்ம கலாச்சார மீறல். ஆண்களும் பெண்களும் ஒன்றா தங்கிக்கிட்டு அவங்க தான் நாட்டுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா நிரூபிக்கணும். அதை போய் ஒரு பெரிய மனுஷர் எடுத்து தொகுத்து வழங்குறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகுந்த கலாச்சார மீறலான ஒரு நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறாருங்கிறது வேதனையாக இருக்குது. ஏன்னா 60 ஆண்டு கால ஒரு கலைஞர் அவர் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துகிறார்? ஏன்னா அங்கங்கே பொதுமக்கள் மத்தியிலேயே நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை போய் நடத்திக்கிட்டு இருக்கல என்ன பயன் இருக்குன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை நான் கடைசி வன்மையாகவே நான் எதிர்ப்பேன், கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன்.